Hi my dear students, today we are going to discuss about English subject 3rd standard unit 7 Puppy and I poem, hard words, question answer and book page answers. Okay, all of you listen. First hard words, பார்க்க போறோம். The hard word first one, village. Okay, village, village, village. The second one, walking. Village na gramam, walking. walking, walking, walking na nadakkarathu. Third one, horse. Horse na gudirai, horse. H-O-R-S-E, horse. Next, hills. Hills na malai kundrun solluvar, adha hills. H-I-L-L-S, hills. Fifth one paarenga, bread. B-R-E-A-D, bread. Bread na roti, bread solluvar, saapara bread. Sixth, hay. H-E-A-Y, hay. Hay na வைகோல் அல்லது உலர்புல் சொல்வாங்க. செவன்த் ஒன், ரோல், உருட்டு ரோல் பண்ணுறது, ரோல், R-O-L-L, ரோல். எயித்து ஒன், பிளே, P-L-A-Y, பிளே, பிளேனா விளையாடுறது, பிளே. நைன்த் ஒன், டாக்கிங், டாக்கிங்னா பேசுறது, T-A-L-K-I-N-G, டாக்கிங். டென்த் ஒன், டுடே, T-O-D-A Why today? இதான் இதில் இருக்க 10 hard words. பாருங்க, first one village, second one walking, third horse, four hills, five bread, six hay, seven roll, eight play, nine talking, 10 today. Okay, next question answer. Who is the I in the poem? இந்த poemல I னா யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஐ, இப்போ ஐனா நான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த போயமில் யார் இந்த ஃபுல் போயமை, ஃபுல் போயமில் யார் அதிகமாக வந்து நான் அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டதுன்னு பாருங்கள். அதில் சைல்டு, ஐ இஸ் ஏ சைல்டு இந்தி போயம். அதில் அந்த சைல்டு, அந்த பாய், அந்த ஸ்மால் பாய் தான் வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே வேறவை குறியும் வேறவை குறியும் கேட்பான். ஸோ அந்த பாயை தான் குறிக்கும். ஸோ சைல்டு, ஐ இஸ் ஏ சைல்டு இந்த போயம். ஓகே, ஐ இஸ் ஏ சைல்டு இன் தி போயம். ஓகே, இது ஃபஸ்ட் க்வெஸ்சன் ஆன்சர். தி செகண்ட் க்வெஸ்சன், வேர் வாஸ் த மேன் கோயிங், வேர் வாஸ் த மேன் கோயிங், மேன் வந்து எங்கே போனார் அப்படிங்கிறது செகண்ட் க்வெஸ்சன். தி செகண்ட் க்வெஸ்சன் ஆன்சர், த மேன் வாஸ் கோயிங் டவுன் டு தி வில்லேஜ் டு கெட் சம் பிரெட். அந்த மேன் வந்து வில்லேஜுக்கு கீழே போயிட்டு சம் பிரெட்ஸ் வந்து வாங்கிட்டு வர்றதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் அங்கே தான் போகிறாரு, பிரெட்ஸ் வாங்கிறதுக்காக வில்லேஜ் டவுன் பிளேஸ்க்கு போகிறாரு. த மேன் வாஸ் கோயிங் டவுன் டு தி வில்லேஜ் டு கெட் சம் பிரெட். த மேன் வாஸ் கோயிங் டவுன் டு தி வில்லேஜ் டு கெட் சம் பிரெட். தேர்ட் க்வெஸ்சன், Why did not the child go with the horse? Why did not the child go with the horse? ஏன் வந்து அந்த சைல்டு வந்து ஹார்ஸ் கூட போகலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேர்ட் க்வெஸ்சன் ஆன்சர், த சைல்ட் டிட் நாட் கோ வித் த ஹார்ஸ். ஹர்ஸ் ஹி வாஸ் கோயிங் டவுன் டு தி வில்லேஜ் டு கெட் சம் ஹே. ஹார்ஸ் வந்து ஹேஸ் வாங்கிறதுக்காக வில்லேஜ் டவுன் பிளேஸ் போகுது. இவனுக்கு அதனால் எந்த யூஸஸ்மே கிடையாது. ஸோ அவன் வந்து இன்னும் நான் வரலை, இல்லை நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். சரிங்களா, அதனால் ஏன் போகலைன்னா அவனுக்கு அதனால் எந்த யூஸஸ்மே கிடையாது. ஹே வந்து குதிரை, கவுஸ், ஹார்ஸ் கவுஸ் இவங்க தான் சாப்பிடுவாங்க. அதனால் ஸோ த தேர்ட் ஆன்சர், த சைல்டு டிட் நாட் கோ வித் த ஹார்ஸ் ஆஸ் ஹி வாஸ் கோயிங் டவுன் டு தி வில்லேஜ் டு கெட் சம் ஹே. ஓகே, இது தேர்டுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் க்வெஸ்சன், வை டிட் த சைல்டு கோ வித் த பப்பி, வை டிட் த சைல்டு கோ வித் த பப்பி. பாய் வந்து அந்த சைல்டு வந்து ஏன் வந்து அந்த பப்பி கூட போனான் அப்படிங்கிறது தான் ஃபோர்த் க்வெஸ்சன். ஃபோர்த் க்வெஸ்சன் ஆன்சர், The child went with the puppy as it was going up the hills to roll and play.
சைல்டுக்கு எப்பயுமே ப்ளே பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ப்ளே பப்பி வந்து ப்ளே பண்ண போகிறேன், நான் ஹீல்ஸ் ஓடியும் அப் ப்ளேஸ் போயிட்டு ரோல் பண்ணி ப்ளே பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே இந்த பாய் வந்து வாலண்டியாக நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். ஓகே, த ஆன்சர், த சைல்ட் வெண்ட் வித் த பப்பி ஆஸ் இட் வாஸ் கோயிங் அப் த ஹீல்ஸ் டு ரோல் அண்ட் ப்ளே. இதுதான் ஃபோர்த் குவஸ்டினுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் புக் பேஜ் ஆன்சர், மேசர் அனிமல்ஸ் வித் தேட் சவுண்ட்ஸ், அந்த அனிமல்ஸ் உடைய சவுண்ட்ஸு, ஹார்ஸ் வந்து ஹார்ஸ் நைட்ஸ், எ டாக் பார்க்ஸ், எ ஷீப் பிளிட்ஸ், அ கேட் மியோஸ், அண்ட் எலஃபன்ஸ் ரம்பர்ஸ், எ டைகர் ரோட்ஸ், அ கவ் மூஸ். செகண்ட், லிஸ்ட் திஸ் அனிமல்ஸ் அண்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அண்ட் வைல்ட் அனிமல்ஸ். இருக்கிறது எது டொமஸ்டிக் அனிமல் வைல்ட் அனிமல் பார்க்க போகிறோம். டொமஸ்டிக் அனிமல்னால் வீட்டு விலங்கு, வைல்ட் அனிமல்னால் காட்டு விலங்கு. ஓகே, டொமஸ்டிக் அனிமல்ஸ் டாக், கவ், கோட், பஃபலோ அண்ட் ஷீப். ஓகேங்களா, என்னென்னு பாருங்கள், டாக், கவ், கோட், பஃபலோ அண்ட் ஷீப், இது எல்லாமே டொமஸ்டிக் அனிமல். வைல்ட் அனிமல் பாருங்கள், ஜக்கல், ஃபோக்ஸ், டைகர், எலஃபண்ட்ஸ் அண்ட் பியர். சக்கல், ஃபோக்ஸ், டைகர், எலஃபண்ட்ஸ் அண்ட் பியோ. நெக்ஸ்ட்டு, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ்னால் சேம் சவுண்ட்ஸ் கொண்டு எண்டு எண்டு கொடுக்கறது தான் ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். பாருங்க எல்லோரும், ஹில், மில், ஃபில். ஓகே, சேம் சவுண்ட் எழுந்து முடியுது பாருங்கள், ஹில், மில், ஃபில், ஹே, ப்ளே, சே, ஃபை, மைண்ட், சைன், கெட், வெட், செட், கோயிங், க்ளோயிங், ப்ளோயிங், சாரி, going, blowing, flowing, have, play, care. இது சேம் சவுண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, ப்ரூனோ. ப்ரூனோ இஸ் மை பெட் பப்பி. ப்ரூனோங்கிறது என்னுடைய பெட் பப்பி, ரொம்ப செல்லப்பிராணி. ஹீ பிரேக்ஸ் ஹிஸ் டிஷ். அது என்ன பண்ணுதுன்னா, அவன் வந்து அதுக்காக டிஷ்ஷஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறான். ஹி ஹிஸ் சேடு. அது என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப சேடாக இருக்குது. டேடி கியூ ஹிஸ் சாரி டேடி கியூஸ் ஹிம் மில்க். அவனுக்கு வந்து டேடி வந்து மில்க்ஸ் கொடுக்குறாரு, பட் ப்ரூனோ இஸ் சார். அப்பயும் ப்ரூனோ என்ன பண்ணுதுன்னா, சேடாகவே இருக்குது. மம்மி யூஸிங் ஏ நியூ டிஷ். ஆனால் மம்மி என்ன பண்ணுறாங்க, நியூ டிஷ் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. நவ் ப்ரூனோ இஸ் ஹாப்பி. அப்போ எப்படி இருக்குது அந்த ப்ரூனோ, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணு. ஸோ சூஸ் அ ரைட் ஆன்சர். ப்ரூனோ இஸ் மை என்ன அனிமல், பெட் அனிமல், டிஷ் அனிமலா, பெட் அனிமல். ஸோ பெட், ஹி பிரேக்ஸ் ஹர்ஸ் டேஷ். எனக்கு பிரேக் பண்ணுறாங்க, ஃபிஷ்ஷை பண்ணாலும் டிஷ்ஷை பண்ணாலும் டிஷ். நெக்ஸ்ட், டேடி கியூஸ் ஹிம் டேஷ். என்ன கொடுக்குற, வாட்டர் கொடுக்குற, மில்க் கொடுக்குறாரு, மில்க் கொடுக்குறாரு. அப்படியே சேடாக இருக்குது. மம்மி கியூஸ் ஹிம் ஏ நியூ டிஷ் கொடுக்குறாங்க. ஓகே, நியூ டிஷ் கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே ப்ரூனோ என்ன பண்ணுது, ப்ரூனோ ஹீஸ் நவ் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது. இதுதான் யூனிட் 7 போயமுடைய ஹார்ட் வேர்ட்ஸ் குவஷன் ஆன்சர் அண்டு புக் பேஜ் ஆன்சர்ஸ். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே எடுத்து இதை படிச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.